நண்பர்கள் அனைவருக்கும் சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன் சேனல் சார்பாக வெங்கட் என்னுடைய வணக்கங்கள். நான் இந்த சேனலில் ஏற்கனவே ஹசார்ட்ஸை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஹசார்ட்ஸ்னால் என்ன, ரிஸ்க்னால் என்ன, அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹசார்டை பற்றி அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே ப்ரொட்டோஷன் ஹசார்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வகையான வரிசையில் இன்றைக்கி நாய்ஸ் ஹசார்டை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நாய்ஸ் ஹசார்ட், இது வந்து நம்மளோட காதில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஸோ அது பாதிப்பு ஏற்படாமல் ஒர்க் பண்ணுறது எப்படி, அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறீங்கன்னு வைங்க, ஒரு இளையராஜா சாங்கோ ஏஆர் ரஹ்மான் சாங்கோ உங்கள் மொபைலில் ஹெட்ஃபோனில் கேட்குறீங்க, இல்லைன்னா வீட்டில் ஆடியோ சிஸ்டத்தில் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை டிவியில் ப்ளே ஆகிட்டுருக்குன்னா கேட்குறப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். மியூசிக் கேட்குறப்போ நல்ல வீட்டில் கேட்குறப்போ. ஸோ அதே இது இப்போது அதே மாதிரி அதே சேம் சாங்கை இந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஒரு பொது விழா நடக்கக்கூடிய மேடைகள்லேயோ பெரிய ஸ்பீக்கரை வச்சு ரொம்ப ஹை பிச்சில் ஹை சவுண்டில் அதை ப்ளே பண்ணுறப்போ அதை கண்டினியூஸாக கேட்குறப்போ நமக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா? இதே சேம் சாங் தான், ஏன்னா அதோட நாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் கேட்கலாம் கம்மியான சவுண்டில். ஸோ பட் அந்த மாதிரி சவுண்டில் வந்து ரொம்ப நேரம் நம்மளால் கேட்க முடியாது. ஒரு 1 ஹவர் அந்த இடத்துல இருந்தாலே நமக்கு அது இரிட்டேட்டிங் ஆகிடும். ஸோ இதுதான் நாய்ஸ். அந்த நாய்ஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது அது வந்து நமக்கு இரிட்டேட்டிங் ஏற்படுத்துது. எதுக்கு அப்படின்னா அதுதான் அது நம்மளோட மனிதனோட காது எந்த அளவுக்கு எதுக்கணுன்ட்டு இருக்கோ அதை தாண்டி போகக்கூடிய சவுண்டானது நமக்கு இரிட்டேட்டிங் தான் ஒரு உண்டு பண்ணும். ஸோ இதான் நாய்ஸ். நாய்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டெசிபல் அப்படின்ற யூனிட்னால். ஸோ அந்த நாய்ஸ் லெவல் வந்து எந்த லெவலில் இருந்தால் நமக்கு சேஃபு, எந்த லெவலில் இருந்தால் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா அரவுண்ட் 60 இல்லை 70 டெசிபல் அளவு உள்ள அட்மாஸ்பியரில் இருக்கிறது தான் நமக்கு சேஃபு பொதுவாக. அதுக்கு மேலே இருக்கிறதே அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் வரும். ஆனால் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுது 85 டெசிபல் வரைக்கும் எக்ஸ்போஷர் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 85 டெசிபல் வரைக்கும் இருந்தால் ஓகே, அதை தாண்டும் போது கண்டிப்பாக காதுக்கு நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ காதுக்கு நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துனா என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகலாம். இந்த பிக்சரில் காட்டுற பாருங்கள், நம்ம காதோட உள்ளமைப்பை பிக்சரில் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அவுட்ரு இயர் அப்படின்ட்டுருக்குது, இன்னர் இயர் அப்படின்ட்டு. ஸோ இந்த அவுட்டர் இயர்னு பார்த்திங்கன்னா இது காது மடல் வெளியே இந்த கேனல்லாம் இருக்கல, இதுதான் வந்து அவுட்டர் இயர். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும்னா ட்ரம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அந்த நம்ம வாய்ஸ் மூலமாக ஏரில் ஏற்பட வைப்ரேஷன் வந்து அந்த ட்ரம்மை வைப்ரேட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு சின்ன போன் இருக்கும், ரொம்ப மெல்லிய போன். அந்த போன் மூலமாக பின்ன அதுக்கடுத்து ஒரு லிக்யூட் மூலமாக பாஸ் ஆகி ஹேர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் மூலமாக நம்ம நரம்பு மூலமாக பிரெயினுக்கு போகுது. ஸோ இப்படி மல்டிபிள் பார்ட்ஸ் வழியாக அது ட்ராவல் பண்ணி இந்த வாய்ஸை வந்து நமக்கு பிரெயினுக்கு செலுத்துது. ஸோ பிரெயினுக்கு போனப்போ தான் தென் நமக்கு புரிய வரும் அது என்ன மாதிரி நாய்ஸு, எவ்வளோ லெவலில் இருக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பிரெயினுக்கு போகிறப்போ தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த காதோட அமைப்பு செய்யக்கூடிய வேலை. ஸோ இப்போ ஹை நாய்ஸில் வந்து அதாவது அனுமதிக்கப்பட்ட 85 டெசிபலுக்கு மேலே கண்டினியூஸாக எக்ஸ்போஷர் ஆகிறாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஆஃப் த ஹேர் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ காதில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சிம்டம்ஸ் தெரியுதுக்கு முன்னாடியே, அதாவது காது வலி இல்லை காது கேட்காத மாதிரியான ஃபீலிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 40-50% செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது மோசமான விஷயம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஹேர் செல்ஸு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது ப்ராப்பராக அந்த தகவல்களை கடத்த முடியாது. ஸோ அப்படிங்கும்போது அது அதாவது வாய்ஸை கிளியராக கேட்டுக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்.
ஸோ இந்த ஏர் ட்ரம்மர் இல்லையா, இப்போ இது வந்து ஹை லெவல் நாய்ஸ், அதாவது 100 டெசிபிள், 110 டெசிபிள், இல்லைன்னா சடனாக ஹெவி நாய்ஸை எக்ஸ்போசர் ஆகும்போது என்ன ஆகுனா, லைக் இந்த கிராக்கர்ஸு இல்லைனா பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரியான இது இடத்துல அந்த கேட்குறப்போ என்ன ஆகும்னா, அந்த ட்ரம்மு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரம்மு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கப்புறம் காது கேட்கவே முடியாது. ஸோ இதனால் இந்த காதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது கூடியதும் கிடையாது. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியானதும் கிடையாது. ஸோ அதனால தான் என்ன ஆகுன்னா, ஒன்ஸு அது எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சுனாலோ ரிப்பேர் ஆகிடுச்சு, அதாவது மெடிக்கல் கண்டிஷன் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, அவரை மேற்கொண்டு அது ஒன்றும் செய்ய முடியாது, லைஃப்லாம் காது கேட்காம தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதோட இந்த மாதிரி எஃபெக்ட், என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துன்னா, இது மாதிரி தான் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போது நாய்ஸ் ஹசார்ட்னா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி சேஃபாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இல்லை ஈவன் பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் யூனிட்டும் ஒவ்வொரு மாதிரியான நாய்ஸ் லெவல் இருக்கும், கூட இருக்கும் குறைய இருக்கும், சில 70 டெசிபிள் இருக்கும், 80 இருக்கும், 90 இருக்கும், சம்டைம் 100க்கு மேலே கூட இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த நாய்ஸ் சர்வே எடுக்கணும், அந்த அந்த இடங்களில் எந்த லெவலில் அந்த இருக்குது அப்படின்ட்டு நாய்ஸ் மீட்டர்னு ஒன்று உண்டு, அதை வச்சு அந்த லொக்கேஷனில் நாய்ஸ் சர்வே பண்ணணும், எவ்வளோ டெசிபிள் ஒரு நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டை முடிஞ்சால் நாய்ஸ் கம்மியாக எடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அது செலவு பிடிக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணணும், அதாவது அதை நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, அதை அதுக்கு சில அக்வாஸ்டிக் பேக்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதை நாய்ஸை கம்மி பண்ணுறது, நாய்ஸை ரெடியூஸ் பண்ணதுக்கு உண்டான சில பேக்கிங் சில சிஸ்டம் உண்டு, அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அதை ஐசோலேட் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஜினியரிங் கண்ட்ரோல். ஸோ இன்ஜினியரிங் கண்ட்ரோல்னு முடியல, அப்படியும் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த டேபிளில் உங்களுக்கு நாய்ஸ் எக்ஸ்போசர் லெவலோ, அது பெர்மிஷன் எக்ஸ்போசர் லெவல் எவ்வளோ இருக்கணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணால் அது சேஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது நியோஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், 85 டெசிபிள் இருந்தால் 8 ஹவர்ஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். ஸோ 88 டெசிபிள் இருக்கக்கூடிய இடங்களில் 4 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 91 டெசிபிள் இருக்கும்போது 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல இன்னும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுருந்தால், அதுக்கு தகுந்த டைமிங்கை வந்து மாற்றி அமைச்சுக்கணும். நாய்ஸ் மீட்டரை வச்சுட்டு சர்வே பண்ணுறப்போ ரெண்டு டைப்பில் பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஏரியா மானிட்டரிங், இன்னொன்று வந்து பெர்சனல் மானிட்டரிங் அப்படின்ட்டு. ஸோ ஏரியா மானிட்டரிங் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், பெர்சனல் மானிட்டரிங்கிறது ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ ஏரியா மானிட்டரிங்னால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ப்ராசஸ் யூனிட் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி எவ்வளோ நாய்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறத எல்லா கம்ப்ளீட்டாக சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சாம்பிள் எடுத்து அதை ஒரு ஆவரேஜ் பண்ணி போடுவாங்க. பெர்சனல் மானிட்டரிங் அப்படின்னா அது வந்து பர்டிகுலர் ஒர்க்கரோட மேலே அட்டாச் பண்ணிவிடுவாங்க, காலர்லேயோ ஹேண்ட்லேயோ அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அது அது 8 ஹவர்ஸ்க்கு அவர் கம்ப்ளீட்டாக அவர் அதை அதை ஆன் பண்ணி அதை ஆன்லேயே இருக்கும், நாய்ஸ் லெவல் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்ன நாய்ஸ் லெவல் இவர் எக்ஸ்போசர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றது. ஸோ கம்ப்ளீட்டாக 8 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அதோட ரீடிங் டேட்டா ரீடிங் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்போசர் வாங்குறாரு, ஏன்னா சில ஆள் ஒரு இடத்துல மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, பல இடங்களில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாய்ஸ் லெவலில் அவர் எக்ஸ்போசர் வாங்குவார். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த பெர்சனல் மானிட்டரிங் அப்படிங்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நிறைய இடங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சமயத்தில், ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருக்கிற இடங்களில். ஸோ அப்படி என்ன என்ன பண்ணணும்னா, பெர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும். பெர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்னால் ஏர் பிளக் அண்ட் ஏர் மஃப், அதுதான்.
ஸோ 85 டெசிபிளை தாண்டி அந்த இடத்துல 8 ஹவர்ஸ் தாண்டி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 90 டெசிபிள் தான் இருக்குன்னு வைங்களா அந்த இடத்துல, அது கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் அப்போ ஏர் பிளக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அவசியம். கண்டினியூஸாக அந்த ஒர்க் பண்ணுற என்ன ஃபுல் டைமும் அவர் ஏர் பிளக் மாட்டி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த 90 டெசிபிள் எக்ஸ்போசர் வந்து அவர் வராது. ஸோ சேஃபாக இருக்கும் அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ சப்போஸ் 100 டெசிபிள் ரீச் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இந்த இயர் பிளக்குன்றது பத்தாது. ஸோ இயர் பிளக்கும் போட்டுட்டு இயர் மஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுவுமே போடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் லெவலில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதான் பிபி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் பல வகையில் நாய்ஸ் எக்ஸ்போசர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நாய்ஸ் காசானா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, பின்ன அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.